السلام عليكم ورحمة الله. نحمد الله العظيم، نصلي ونسلم على الرسول الكريم، أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن المساجد لله فلا تدعوا مع الله أحدا. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: أحب البلاد إلى الله مساجدها وأبغضها أسواقها. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லாம் புகழும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும், குறிப்பாக இந்த வெள்ளிக்கிழமை ஜும்மா நன்னாளில் நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அவனை வணங்குவதற்காக மனித குலத்தை படைத்ததாய், ஜின்களை படைத்ததாய் திருக்குர்ஆன் சொல்லுகிறான். வணங்கும் வழிமுறைகளை சொல்லித் தந்தான். வணக்கம் அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் கூடாது என்பதை சொல்லித் தந்தான். வணங்கும் முறைகளை வல்லநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக வணக்க வழிபாட்டு முறைகளை கற்றுத்தந்தான். வணங்குவதற்கென்று பிரத்யேகமாய் இந்த உலகத்தில் சில இடங்களை தந்தான். அந்த இடங்களை எல்லாம் அல்லாஹுடைய வீடு என்று அவன் அழைத்துக் கொண்டான். அந்த அடிப்படையில் உலகத்தில் இருக்கிற மஸ்ஜிதுகள் எல்லாம் அல்லாஹுக்கு சொந்தமானவை. உலகத்தில் இருக்கிற எந்த பள்ளிவாசலாயினும் அதற்கு பெயர் அல்லாஹுடைய வீடு. உலகத்தின் முதல் ஆலயம் மக்காவில் இருக்கிற காபா என்று குர்ஆன் சொல்லுகிறது. இன்ன அப்பல பைத்தி முதஆலின் நாஸில் அல்லதி பி பக்கத முபாரகன் வஹுதல் லில் ஆலமீன். அகிலத்தாருக்கு நேர் வழியாகவும் பாக்கியம் பொருந்தியதாகவும் மக்காவில் இருக்கக்கூடிய காபத்துல்லா தான் உலகத்தின் முதன் முதல் பள்ளிவாசல். அதற்கு அல்லாஹுடைய வீடு என்று பெயர் பைத்துல்லா. அங்கு தொடங்கி உலகத்தின் மூளை முடுக்குகளில் எல்லாம் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுகளுக்கு மஸ்ஜித் என்றும் சொல்லப்படும், அல்லாஹுடைய இல்லம் என்று சொல்லப்படும் பைத்துல்லா. அந்த இறை இல்லங்கள் எல்லாமே அல்லாஹுக்கு சொந்தமானது. அதையும் குர்ஆன் சொல்லுகிறது, இன்னல் மசாஜித லில்லா, நிச்சயமாக எல்லா மஸ்ஜிதுகளும் அல்லாஹுக்கு சொந்தமானவை. ஃபலா தத்உ மஅ அல்லாஹி அஹதா, நீங்கள் அந்த பள்ளிவாசல்களில் அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் அழைக்க வேண்டாம், வணங்க வேண்டாம் என்கிற வழிபடும் முறையையும் வணக்க தலத்தையும் அல்லாஹு குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். நாம் பலமுறை கேள்விப்பட்டிருக்கிற நபி மொழி முஸ்னத் அஹ்மதிலே பதிவாக இருக்கிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு முறை வந்த போது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பார்கள், உலகத்தில் அல்லாஹுக்கு பிடித்தமான இடம் எது?
பதில் தெரியவில்லை என்று சொல்லிவிட்டு போய் வருவார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அடுத்த முறை வஹி கொண்டு இறங்குகிற போது அதே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்வுக்கு நினைவூட்டி சொல்லுவார்கள், கடந்த முறை நீங்கள் கேட்டீர்கள் உலகத்தில் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான இடம் எது என்று கேட்டீர்கள், அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மசாஜிதுஹா وفي رواية أحب البقاع إلى الله مساجدها لولدت الله ورك بديت ما أنا يدم بين بدو فلي واسل غير إن غير بدل جبريل عليه السلام من مولا ما أنا الله ورد بدلد فرب بدل ندي ورك لدي بديل برمالا صلى الله عليه وسلم أمر غير كتشلنا بدل فلي واسل غير ولد مورك يدك يدندارو هذا الله ودي بيد கயாமத்து வரைக்கும் அது அல்லாஹ்வுடைய வீடு. அதனால்தான் பள்ளிவாசல்களை நிர்மாணிக்கிற பொறுப்பை, நிறுவுகிற பொறுப்பை, கட்டுகிற பொறுப்பை, நிர்வகிக்கிற பொறுப்பை அல்லாஹ் நபிமார்களிடம் வழங்கினான், நல்லோர்களிடம் வழங்கினான். கஅபாவை முதலில் கட்டியவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், பிறகு புனரமைத்தவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்திலும் அவர்களுடைய நபி பட்டத்துக்கு முந்தைய 33வது வயதில் பெருமானாரும் கஅபாவின் கட்டிடப் பணியிலே பங்கேற்றார்கள் என்று பார்க்கிறோம். கஅபாவின் வழி நெடுகிலும் அதை கட்டி எழுப்பியவர்களும் கட்டமைத்தவர்களும் நபிமார்கள். உலகத்தின் முதல் பரிபூரண ஆலயமாக அல் குர்ஆன் சொல்லுகிற அல் மஸ்ஜிதுல் அக்ஸா, பைத்துல் முகத்தஸ், இரண்டு நபிமார்கள் ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம், அவர்களுக்கு பின்னாலே வழித்தோன்றலாய் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், இருவரும் சேர்ந்து கட்டி முடித்தார்கள் என்பது பைத்துல் முகத்தஸினுடைய மஸ்ஜிதுல் அக்ஸாவினுடைய வரலாறு. இந்த வரிசையில் மதீனாவினுடைய மஸ்ஜிதுல் நபவி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் சேர்ந்து கட்டினார்கள். அதனுடைய கல் தூக்கி, மண் தூக்கி, மட்டை தூக்கி, மரம் நட்டு அதை கட்டமைத்த முழு பணியிலேயே தங்களை அர்ப்பணித்துக் கொண்டது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும். எனவே உலகத்தில் எழுப்பப்பட்ட மஸ்ஜிதுகள் எல்லாம், குறிப்பாக புனித தலங்கள் எல்லாம் நபிமார்கள் நல்லோர்கள் வழியாக அது கட்டி எழுப்பப்பட்டு உலகத்திற்கு வணக்க தலங்களாய், அல்லாஹ்வுடைய வீடுகளாய் அது அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது. எந்த இடத்தில் உலகத்தில் பள்ளிவாசல் கட்டப்பட்டு அது அல்லாஹ்வுக்காக என்று வக்ஃபு செய்யப்பட்டு விடுகிற போது அது வேறு யாரின் உபயோகத்திலிருந்தும் விலகி அல்லாஹ்வின் உரிமையிலே போய் சேர்ந்துவிடும். நம் பலமுறை சொல்லி இருக்கிறோம், வக்ஃப் என்பதற்கு நிறுத்துதல் என்று அர்த்தம். தனி நபர்களுடைய சொத்திலே இருந்து அது பிரைவேட் ப்ராப்பர்ட்டி என்கிற நிலையிலே இருந்து நிறுத்தப்பட்டு வக்ஃப் செய்யப்பட்டு அது அல்லாஹ்வின் உரிமைக்கு ஒப்படைக்கப்படுகிறது. அல்லாஹுவின் உரிமைக்கு ஒப்படைக்கப்பட்ட ஒரு பள்ளி எந்த காலத்திலையும் அந்த உரிமையாளர்கிட்ட திரும்ப போகாது, யார்கிட்டையும் போகாது. எங்காவது ஒரு இடத்தில் ஒரு 100 வருஷமாக தொழாமல் ஒரு பள்ளிவாசலை பூட்டி வைத்திருந்தார்கள். வக்ஃபு செய்த குடும்பமும் அவர்களின் வாரிசுகளும் இருக்கிறார்கள். நாங்கள் தொழுவதற்குத்தானே கொடுத்தோம், இங்கே தொழுகை நடக்கவில்லை, 100 வருஷமாக பூட்டி வைத்திருக்கிறார்கள், எனவே எங்கள் வாரிசுகளுக்கு அந்த இடத்தை கொடுத்து விடுங்கள் என்றால் கொடுக்க முடியாது. அல்லாஹுவின் வக்ஃபிலே போய் சேர்ந்து விட்டது, உன் உரிமையில இருந்து விலகிவிட்டது, விலகிய பொருள் மீண்டும் உரிமையாக வராது, வரவே வராது. அது என்ன நடந்தாலும், அது பூட்டப்பட்டிருந்தாலும், அல்லாஹுவினுடைய பள்ளிவாசல் என்று வக்ஃபு செய்யப்பட்டு அவன் உரிமைக்கு போன ஒரு பொருள் தனிநபர்களின் உபயோகங்களுக்கு எப்போதும் வராது. மஸ்ஜிதுகள் அப்படிப்பட்ட மாண்பை உடையவை. மஸ்ஜிதுகளில் இங்கே ஒரு தகவல் நமக்கு தெரிய வேண்டும். 2 வார்த்தை இருக்கிறது அரபியில். மஸ்ஜித் என்பது ஒரு வார்த்தை, முசல்லா என்பது ஒரு வார்த்தை.
ரெண்டுக்குமே தொழும் இடம் என்று அர்த்தம். மஸ்ஜித் என்றால் சஜிதா செய்யும் இடம், முசல்லா என்றால் தொழுகை நடத்துகிற இடம், தொழுகை நடக்கிற இடம். ஒரு சின்ன வேறுபாடு உண்டு. ஷரியத்தில் இந்த பதங்களை பிரயோகிப்பதில், இந்த வார்த்தைகளில் ஷரியத்திற்கு ஒரு ஒரு வித்தியாசமான விளக்கம் உண்டு. ஒரு பள்ளிவாசல் கட்டப்பட்டு அதனுடைய உள் பள்ளி, அந்த உள் பள்ளிக்கு நேர் மேலும் நேர் கீழும் ஏழு வானங்கள் வரை, ஏழு பூமிகள் வரை மேலும் கீழும், இது எல்லாம் மஸ்ஜித். தனிநபர் உபயோகங்கள் எதுவும் அந்த பள்ளிக்கு மேலும் வரக்கூடாது, கீழும் வரக்கூடாது. வந்துவிட்டால் அதுக்கு மஸ்ஜித் என்று சொல்ல முடியாது, அதற்கு முசல்லா என்று பெயர். நாம் இதற்கு முன்பும் பள்ளிவாசலுடைய சட்டங்களை குறித்து சொல்லி இருக்கிறோம். மேலே 4-5 மாடி வணிக வளாகம், கீழே 4-5 மாடி வணிக வளாகம், காம்ப்ளெக்ஸுகள், ஒரே ஒரு ஃப்ளோர் மட்டும் பள்ளிவாசல், ஒரு 5வது ஃப்ளோர், மொத்தம் 10 ஃப்ளோர்ல 5வது ஃப்ளோர் மஸ்ஜிதாக செயல்படுகிறது என்று சொன்னால், இதுக்கு பேர் மஸ்ஜித் அல்ல, இதுக்கு பேர் முசல்லா, தொழுமிடம். மஸ்ஜித் என்கிற சட்டம் அங்கே வராது. மஸ்ஜித் என்பது எந்த தனிநபர் உபயோகமோ, வணிக வளாகங்களோ, அறைகளோ, வேறு பயன்பாடுகளோ, பள்ளிவாசலின் அலுவலகம் உட்பட பள்ளிக்கு நேர் மேலோ கீழோ அமைந்திருந்தால் அது மஸ்ஜித் என்று சொல்ல முடியாது. உள் பள்ளிவாசலை சொல்லுகிறேன். அப்படி ஏதாவது வந்துவிட்டால் அதற்கு முசல்லா என்று பெயர். அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுகளுக்கு என்று தனித்தனியாய் சட்டங்களும் நுணுக்கங்களும் நடைமுறைகளும் உண்டு. யாருடைய இடத்தையும் பள்ளிவாசலுக்காக எடுக்கக்கூடாது. அவர்களுடைய அனுமதி இல்லாமல், அவர்களின் மன பொருத்தம் இல்லாமல் யாருடைய இடத்தையும் எடுக்கக்கூடாது. ஒரு தெருவில் இருந்து கூட கொஞ்சம் பகுதியை, ஒரு பப்ளிக் போக்குவரத்துக்கான பாதசாரிகள் நடப்பதற்கான ஒரு ரோடு, அந்த ரோட்டில் இருந்து கொஞ்சத்தையும் பள்ளிவாசலுக்காக எடுக்கக்கூடாது. இந்த சட்டம் எவ்வளவு தூரம் முக்கியமோ அதே அளவு முக்கியம் பள்ளிவாசலில இருந்து ஒரு குறிப்பிட்ட பாகத்தை தனியார் எடுக்கவும் கூடாது, ரோட்டுக்காக என்று எடுக்கவும் கூடாது. பள்ளிவாசல் கட்டுகிற போது வெளியிலிருந்து நீங்கள் அனுமதி இல்லாமல் இடம் எடுக்க வேண்டாம், பக்கத்தில் உள்ளவர்களின் இடங்களை ஆக்கிரமிக்க வேண்டாம், அடுத்தவர்களுடைய எந்த தளத்தையும் பள்ளிவாசலுக்கு கை வைக்க வேண்டாம், ரோட்டில இருந்து கொஞ்சம் பகுதியை பள்ளிவாசலுக்கு உள்ளே இழுத்துக் கொள்ள வேண்டாம். இதுவெல்லாம் எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் வாய்ந்த சட்டங்களோ இதே அளவு முக்கியத்துவம் பள்ளிவாசலினுடைய ஒரு துண்டு இடத்தை கூட வேறு தனிநபர் பயன்பாட்டிற்கோ, பாதைக்கோ, வேறு எதற்காகவும் பள்ளிவாசலுடைய இடங்களையும் எடுக்க முடியாது. சொல்ல போனால் பின்னாட்களில் எந்த தலையீடாவது பள்ளிவாசலுக்கு வரும் என்று தெரிந்தால் அவைகளை யோசித்து தீர ஆராய்ந்து தொலைநோக்கோடு அவைகளை எல்லாம் பள்ளிவாசலை நிர்மாணிக்கிற போதே அது சரி செய்யப்படவும் வேண்டும். கொஞ்சம் யோசிக்கலாம். மதீனாவினுடைய மஸ்ஜிதுன் நபவி போனவுடன் பள்ளிவாசல் கட்ட வேண்டும். கடைசியில் அல்லாஹுவின் பொறுப்பில் இருந்து முடிவாகிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்து வந்த வாகனத்தை அவிழ்த்து விட வேண்டும். அந்த வாகனம் ஒட்டகம் எங்கு போய் உட்காருகிறதோ அதுவே பள்ளிவாசல். அந்த ஒட்டகம் சரியாக இன்றைக்கு மஸ்ஜிது நபவியினுடைய உள் பள்ளி இருக்கிற, ரசூலுல்லாஹினுடைய ரவுலா இருக்கிற இடத்தில் ஒரு சுற்றி சுற்றி விட்டு அங்கேயே வண்டி போட்டு உட்கார்ந்து விட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஒட்டகம் உட்கார்ந்த இடம் யாருடையது? சொன்னார்கள், 2 எத்தீமான சிறுவர்களுக்கு உள்ளது, வர சொல்லுங்கள் அவர்களை. யார் பொறுப்பிலே அவர்கள் இருக்கிறார்கள் என்று விசாரித்தார். பிரபலமான சஹாபி அஸ்அத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு அன்ஹு, அஸ்அத் இப்னு ஸுராராவுடைய பொறுப்பில் அவர்களின் கட்டுப்பாட்டிலே இருக்கக்கூடிய 2 எத்தீமான சிறுவர்கள். இந்த 2 எத்தீம்களுக்கும் கார்டியனாக இருப்பவர் அஸ்அத் இப்னு ஸுராரா. வாகனம் என்ற ஒட்டகம் போய் அமருகிற இடம் பள்ளிவாசல் என்று முடிவாக இருக்கிறது. இந்த இடம் எத்தீமான 2 சிறுவர்களுக்கு சொந்தம், பள்ளிவாசல் கட்ட தேவைப்படுகிறது என்று அனுமதி கேட்கிறார்கள். மனம் வந்து அவர்கள் கொடுத்து விட்டார்கள்.
சஹல் சுஹைல் என்பது அந்த ரெண்டு பசங்களுக்கு பேர். ரெண்டு பேரும் சிறு வயதுக்காரர். சஹலும் சுஹைலும் சேர்ந்து மதீனாவிலே அமைய இருக்கிற பள்ளிவாசலுக்கு எங்களுடைய இடம் பெறப்படுவது எங்களுக்கான பாக்கியம் என்று சொல்லிவிட்டு அவர்கள் விலையில்லாமல் தர முன் வருகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுத்துவிட்டார்கள், இல்லை வேண்டாம். விலையில்லாமல் ஒரு இடம் கொடுக்கப்படுகிற போது, அதுவும் மஸ்ஜித் நபவி எல்லாம் உலகளாவிய முறையில் உள்ள பள்ளிவாசல், அது உள்ளூர் பள்ளிவாசல் அல்ல, ஒரு ஊருக்கான உரிமை அல்ல, அது உலகத்திற்கான உரிமை. கஅபத்துல்லாவோ மஸ்ஜிதுல் ஹராமோ பைத்துல் முகத்தஸோ இவைகள் எல்லாம் அந்தந்த ஊர் பள்ளிவாசல்கள் கிடையாது. இவைகள் அகில உலகத்தினுடைய தலைமையகத்தை போல உலக முழுக்க வாழ்கிற முஸ்லிம்களுக்கு சொந்தமான பள்ளிவாசல். எனவே காசு கொடுக்காமல் வாங்க முடியாது. இந்த இடத்திற்கான தர மதிப்பு என்னவென்று தெரிய வேண்டும். நாம் இன்றைக்கு கைட்லைன் வேல்யூ என்றெல்லாம் சொல்லுகிறோம் அல்லவா, நாயகம் விசாரிக்கிறார் யாருடைய இடம் எவ்வளவு இடம், அக்கம் பக்கத்தினுடைய இடத்தினுடைய விலை நிலவரம் எல்லாம் கணக்கு போட்டு 10 தீனார் என்று முடிவாகும். 10 தங்க காசுகள் ஒரு நல்ல விலை அது அன்றைய நேரத்தில். 10 தீனார்கள் விலை என்று முடிவாகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சற்றேறக்குறைய 13 நாட்கள் ஹிஜ்ரத்திலே வந்து உள்ளே நுழைந்திருக்கிற நேரம் அது. அவர்களிடத்தில் அப்போதைக்கு பணம் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆனால் பணம் கொடுப்பதாக அவர்களையும் நிற்க வைத்துக் கொண்டு 10 தீனார்கள் என்று விலை பேசி முடிக்கிறார்கள். விலையே வேண்டாம் என்று சொன்னவர்கள் ரசூலுல்லாஹ் கொடுப்பதால் 10 தீனாருக்கு அவர்கள் முழுமையாக சம்மதிக்கிறார்கள். வாரி வாரி இந்த மார்க்கத்திற்கு வழங்கிய வள்ளல் பெருந்தகை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 10 தீனார்களை ரசூலுல்லாஹ்வுக்காக கொடுக்கிறார்கள். அதாவது பின்னாளில் ரசூலுல்லாஹ்விடம் அவர்கள் வாங்கிக் கொள்வார்கள். அப்போதைக்கு அது கடன் தொகை என்று வைத்துக் கொள்ளலாம். இது குறித்து வரக்கூடிய வரலாற்று ஆசிரியர்களிடத்தில் 2 அறிவிப்பும் வருகிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவே வாங்கி கொடுத்தார்கள் என்று சிலரும், இல்லை இல்லை நாயகத்திற்காக அப்போதைக்கு பணம் கொடுத்தார்கள், அது ரசூலுல்லாஹினுடைய சொந்த காசிலேயே வாங்கிய பூமி, அந்த 10 தீனார்களும் ரசூலுல்லாவின் காசுதான் என்று பதிவு செய்கிற பலரும் வரலாற்று ஆசிரியர்களிலே உண்டு. அப்போ வாங்கி முடித்தது. அதனால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி பேசுகிற போது ஹதீஸ்னுடைய வாக்கியங்களில் இப்படி வார்த்தை வருகிறது, மஸ்ஜிதி ஹாதா, என்னுடைய இந்த பள்ளி வாசலில் தொழக்கூடியவர்களுக்கு அப்படின்னு வருது. மஸ்ஜிதி ஹாதா, எனது இந்த பள்ளி வாசல் என்று சொல்லுவதற்கு காரணம், ஒருவேளை அவர்கள் தங்களுடைய சொந்த காசில இருந்து வாங்கி கொடுத்ததாக இருக்கலாம். இப்போ தானாக தானமாக கொடுக்க முன் வருகிற போது, ஒரு உலகளாவிய பள்ளி வாசலை நிறுவுகிற போது பின்னாலும் எதுவும் பிரச்சனை வந்துவிடக் கூடாது என்கிற நோக்கில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்போதைக்கு அந்த இலவசமாக விலையில்லாமல் தருவதை வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். மஸ்ஜிதுக்குள்ள சட்டம் இது, யாரிடம் இருந்தும் அவர்களின் மனப்பொருத்தம் இல்லாமல் அன்பளிப்பாக கொடுத்தால் பெறலாம் என்கிற சட்டம் வேறு. கூடுமான வரை பள்ளிவாசல்களில் வருங்காலங்களில் இடையூறு இல்லாமல் இருக்க வேண்டும் என்று பார்த்துக் கொள்வதும் முக்கியமாகும். அமிரபுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு எகிப்துடைய கவர்னர், கிறிஸ்தவ பெண்ணினுடைய ஒரு இடம் பள்ளிவாசலை ஒட்டி இருக்கிறது. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், கேட்டு பார்த்தார்கள் கொடுக்கவில்லை, அரசு உத்தரவு போட்டு மஸ்ஜிதோடு இணைத்து விட்டார்கள். கிறிஸ்தவ பெண் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு கடிதம் எழுதுகிறாள். நீதியின் நெடும் புகழ் பெற்ற ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பாரபட்சங்களுக்கு அப்பாற்பட்ட நீதிமானாக இந்த உலக சரித்திரத்தில் இடம் பிடித்திருக்கிற உமர் ரலியல்லாஹு அன்ஹு கவர்னரிடம் சொன்னார்கள், பள்ளிவாசல்ல இருந்து மீண்டும் இடித்துவிட்டு பழையபடி அந்த பெண்ணுக்கு அவருடைய இடத்தை ஒப்படைக்க வேண்டும், பள்ளிவாசலுக்கு அப்படி அவர்களிடமிருந்து இடத்தை அவர்களின் அனுமதி இல்லாமல் எடுக்க முடியாது என்று சொல்லிவிட்டார். இது சாம்பிளுக்கான ஒரு நிகழ்ச்சி. நிறைய நிகழ்ச்சிகள் உண்டு பள்ளிவாசலுக்காக என்று வருகிற போது அது அடுத்தவர் இடங்களை நிலங்களை ஆக்கிரமிப்பு செய்து பள்ளிவாசல் கட்டக்கூடாது. அருண் ரஷீத் பாதுஷாவுடைய காலத்தில் அப்படி ஒருவர் மாநிலத்தினுடைய கவர்னர் ஒரு வீட்டை 2 தடவை கேட்டு அந்த அம்மா கொடுக்கல எடுத்து விட்டார், காசும் கொடுத்து விட்டார். கொஞ்சம் இந்த பெண் சொல்லுகிறது, என்னுடைய மூதாதையர்கள் வம்ச வழியாக வாழுகிற வீடு இந்த பெண்மணி என்று வருகிறது.
என்னுடைய மூதாதையர்கள் வம்சவழியாக வாழ்ந்த வீட்டை நான் உங்களுடைய மசூதிக்கு தருவதற்கு தயாராக இல்லை என்று சொன்னதற்கு பிறகும் எடுத்துக் கொள்ளுகிறார். ஹாரூன் ரஷீது பாதுஷாவை எதேச்சையாக ஒரு தடவை ஜனாதிபதி வந்திருக்கிறார் என்கிற போது குடுத்து ரொம்ப நாளாச்சு. வீடு பள்ளிவாசலோடு இணைந்தது பள்ளிவாசல் ஆகிவிட்டது. எல்லோரும் தொழைத்து ஓங்கி விட்டார்கள். ஹாரூன் ரஷீது பாதுஷாவை சந்திக்கிற அந்த கிழவி சொல்லுகிறது, நான் மூதாதையர்களின் வம்சவழியாய் என்னுடைய தளவாடமாய் நான் வைத்திருந்த இந்த சொத்தை உங்களுடைய மாநில ஆளுநர் அபகரித்துக் கொண்டார் என்று சொன்ன உடனே திரும்ப கூப்பிட்டு திரும்ப அந்த இடத்தை கட் பண்ண சொல்லி சுவரை இடிக்க சொல்லி மஸ்ஜிதுல இருந்து கொஞ்சம் இடத்தை கட் பண்ணது மட்டுமல்ல, பழையபடி என்ன மாடல்ல அந்த அம்மாவுடைய வீடு இருந்தோ அதே மாடல்ல கட்டி கொடுக்கணும், அதுக்கு காசு வாங்கக்கூடாது. இது ஹாரூன் ரஷீத் பாதுஷா அவர்கள் போட்ட உத்தரவு. அதன்படி பள்ளிவாசலில் இருந்து அந்த பெண்ணினுடைய இடத்தை துண்டிப்பு செய்து அந்த அம்மா வாழ்ந்தப்ப எப்படி வீடாக இருந்ததோ அதே போன்று வீடு கட்டுக் கொடுக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். இப்படி நிறைய விஷயங்கள். ஒரு பள்ளிவாசல் யாருடைய ஆக்கிரமிப்புல இருந்தும் எடுக்க முடியாது, கட்டக்கூடாது. பள்ளிவாசலுக்கு என்றுள்ள வீதி, பள்ளிவாசல் கட்டுகிற யாரும் அடுத்தவருடைய தனி நிலத்தையும் அபகரிக்க மாட்டார்கள், வீடுகளையோ காலி மனைகளையோ அபகரிக்க மாட்டார்கள். இன்றைக்கும் கூட எங்காவது புறம்போக்கு இடம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அதிகாரப்பூர்வம் இல்லாத இடத்தில் பள்ளிவாசல்கள் கட்டப்பட்டிருக்குமானால் அது என்னுடைய இடத்திலே இங்கே மசூதி கட்டிவிட்டார்கள் என்று யாராவது வழக்கு தொடர்வார்களேயானால் அந்த வழக்கினுடைய இறுதி தீர்ப்பு ஆம் அவருக்கு சொந்தம் என்று சொன்னால் எந்த காம்ப்ரமைஸுக்கும் வேலை இல்லை, அந்த இடம் அப்படியே அவரிடத்தில் கொடுத்து விட வேண்டும், அது பள்ளிவாசல் அல்ல. இல்ல நாங்கள் இவ்வளவு நாள் தொழுதும் தும்மாவெல்லாம் அது பள்ளிவாசலே அல்ல, அவர்களிடம் ஒப்படைத்தார்கள். இங்க இன்னொரு விஷயம் கவனிக்கத்தக்கது, எந்த ஒரு இஸ்லாமிய ஆட்சியாளர்களும் அடுத்த இடத்தை அபகரித்து பள்ளிவாசல் எல்லாம் கட்ட மாட்டார்கள். அதிலும் குறிப்பாக அடுத்த மதத்தவர்களினுடைய வணக்க ஸ்தலமாக இருக்கக்கூடிய ஆலயங்களை இடிச்சுட்டு பள்ளிவாசல் எல்லாம் கட்ட மாட்டார்கள் என்பதல்ல, கட்டுறதுக்கே அனுமதி இல்லை. அப்படி ஒரு ஆலயத்தை, ஒரு கோவிலை, ஒரு தேவாலயத்தை இடித்து விட்டு நீங்கள் கட்டினால் அதற்கு பெயர் பள்ளிவாசலே அல்ல, நீங்கள் அங்கே தொழ முடியாது. அபகரிக்கப்பட்ட இடத்தில் அவசரத்துக்கு கூட தொழ முடியாதுன்னு சட்டம் இருக்கிறது. ஒரு ஜும்மா தொழுது எங்காவது பிரயாணத்தில் போகிற போது ஒரு கூட்டம் ஜும்மாவை நிறைவேற்றணும், ஒரு 40 பேர் நிற்கலாம் என்றால் முதல்ல நீ நிற்கிற இடத்துல ஜும்மாவிற்கு அனுமதி வாங்க வேண்டும் என்று இருக்கிறது. தொழுவதற்கு ஒரு குறிப்பிட்ட இந்த அனுமதி எல்லாம் மஸ்ஜிதுடைய சட்டங்களில் வருகிறது. அதிலும் குறிப்பாக சுமார் 750 வருஷங்களுக்கு மேல் இந்தியாவை ஆண்ட பெருமக்களான முகலாய மன்னர்களில் 1-2 விதிவிலக்குகள் நீங்களாக மீதி எல்லாருமே மார்க்க சட்டங்களை நன்கு தெரிந்தவர்கள் மட்டுமல்ல, பெரிய உலமாக்களின் கூட்டம் அவர்களுக்கு பின்னாலே இருந்தவர்களை வழிநடத்தியது. அப்படிப்பட்டவர்கள் ஒரு கோவிலையோ ஒரு தேவாலயத்தையோ வேறு ஏதாவது ஒரு வணக்கஸ்தலத்தையோ இடித்து தரைமட்டமாக்கிவிட்டு பள்ளிவாசல் எல்லாம் கட்ட மாட்டார்கள். கட்டி இருந்தால் அது பள்ளிவாசலாகவும் ஆகாது. இது இந்த நாட்டிற்கு நடுநிலைத்தன்மை உள்ள மக்களுக்கெல்லாம் உரத்து நாம் சொல்ல வேண்டிய செய்தி. எப்படி அவர்களின் ஆலயங்களை கட்டுவதற்கென்று ஆகம விதிமுறைகள் எல்லாம் இருக்கிறதோ, ஒரு தேவாலயம்னா அதுக்கு கிறிஸ்தவத்தில் நிறைய நிபந்தனை உண்டு, ஒரு கோவில் என்று சொன்னால் இந்து சமூகத்திலே அதற்கு நிறைய ஆகம விதிமுறைகள் உண்டு, அதுபடிதான் கட்ட முடியும். அதுபோலத்தான் மஸ்ஜிதுக்கும் ஏராளமான இடம் குறித்த, தரை குறித்த, கட்டுமானம் குறித்த எல்லா விதிகளும் பள்ளிவாசலுடைய இடத்துக்கும் உண்டு, அதனுடைய கட்டிடப்பணிக்கும் உண்டு. ஒரு இடத்துல பள்ளிவாசல் வக்ஃப் செய்யப்பட்டு அது அல்லாஹ்வுடைய இல்லம் என்றாகிவிட்டால் கயாமத்து வரை அதை விற்க முடியாது, கயாமத்து வரை அதை யாரும் எடுக்க முடியாது, கயாமத்து வரை அது யாரும் வாரிசாக முடியாது, கயாமத்து வரை யாரும் யாருக்கும் அன்பளிப்பாய் தர முடியாது. ஒரு நாட்டினுடைய ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகம் சேர்ந்து நாங்க எல்லாரும் கையெழுத்து போட்டு தரோம், இந்த இடத்தை நீங்க எடுத்துக்கங்கன்னு கொடுக்கறதுக்கு கூட உரிமை இல்லை முஸ்லிம் சமூகத்திற்கு, உரிமை இல்லை, அன்பளிப்பும் செய்ய முடியாது. ஒரு பள்ளிவாசல் ஒரு இடத்துல முடிவாகுதுன்னா அதுக்குன்னு சில முறைகள் எல்லாம் உண்டு. முதல்ல கிபிலா வைப்பு, கிபிலா வைக்க வேண்டும். மிகச்சரியாக கஅபத்துல்லாவை நோக்கி இங்கிருந்து புறப்படுகிற புள்ளி கஅபாவில் முட்டுகிற வரைக்கும் அந்த கிபிலாவினுடைய அமைக்கும் பணி நடைபெற வேண்டும்.
எந்த பள்ளியாயினும் ஒதுகானா என்று சொல்லக்கூடிய ஒது செய்வதற்கான இடம் ஏற்பாடு செய்ய வேண்டும். தொழுகை மிகவும் சுத்தமானது என்பதால் அதற்கு முன்னாலே ஏற்படுகிற சுத்தத்திற்காக கழிவறை உபயோகங்கள் எல்லாம் ஒரு மஸ்ஜிதனுடைய அட்டாச்சாக அதுவும் அமைக்கப்பட வேண்டும். அங்க கழிவறைகள் இருக்க வேண்டும், ஒதுகானா இருக்க வேண்டும். எந்த அளவுக்குன்னா மார்க்க சட்டங்களில் பள்ளிவாசல்களில் விரிக்கிற விரிப்புக்கு சட்டங்கள் உண்டு, ஏற்றப்படுகிற விளக்குக்கு சட்டம் உண்டு, அந்த விளக்கில ஓட்டப்படுகிற எண்ணெய்க்கு சட்டம் உண்டு. ஒரு பள்ளிவாசலுக்கு என்று விதிமுறைகள் எல்லாம் இருக்கிறது. விரிப்பில தொடங்கி அத்தனையிலும் எல்லாவற்றிலையும் மஸ்ஜிதுக்கு உள்ள நிபந்தனை. அப்படி இருக்கிற போது யாரோ ஒரு இடத்தை அல்லது ஏதோ ஒரு கோவிலை ஏதோ ஒரு தேவாலயத்தை எடுத்து பள்ளிவாசல் ஆக்கலாம் என்பதற்கு அனுமதி இல்லை. நாட்டில இருக்கிற உலகத்தில இருக்கிற எல்லா பள்ளிவாசல்களும் இஸ்லாத்தினுடைய இந்த விதிகளின் அடிப்படையில் தான் கட்டப்பட்டிருக்கிறது. சற்றேறக்குறை இந்தியாவில இருக்கிற 600,000 பள்ளிவாசல்கள், உலகத்திலேயே மிக அதிகமாக பள்ளிவாசல் இருக்கிற இந்தோனேஷியாவிலே 740,000 பள்ளிவாசல், இதை அடுத்து உலகத்திலேயே 60 நாடுகளை விட அதிகமாக பள்ளிவாசல் இருப்பது இந்தியாவில் 600,000 பள்ளிவாசல்கள். முஸ்லிம்கள் அடர்த்தியாக வாழ்வதாக சொல்லப்படுகிற பாகிஸ்தானில் இதுல நேர் பாதி 300,000 பள்ளிவாசல் இருக்கிறது. இந்தியா 600,000 மஸ்ஜிதுகளை கொண்டது. அரபு மொழியை பூர்வீகமாக கொண்ட 99% பிறப்பால் இஸ்லாமியர்கள் நிறைந்து வாழ்கிற எகிப்து நாட்டில் 105,000 பள்ளிவாசல் தான். 105,000 இந்தியா 600,000 மஸ்ஜிதுகள், 600,000 மஸ்ஜிதுகளும் மஸ்ஜிதுகளின் விதிகளுக்கு உட்பட்டதை தவிர யாருடைய இடத்தையாவது எடுத்து சேர்க்க இந்த மார்க்கத்தில் அனுமதி இல்லை. தனி நபருடைய இடங்களையே எடுக்கக்கூடாது என்கிற போது அவர்கள் வழிபடக்கூடிய தெய்வ ஆலயங்கள் எந்த விதத்திலும் சூட்டாகாது. அந்த அடிப்படையில 1524 இப்ராஹிம் லோடி என்பவர் பாபர் மஸ்ஜிதுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். அதற்கு பின்னாலே வந்த பாபர் அதை கட்டி முடிக்கிறார். 524 டு 2024 மிகச்சரியாக இந்த வருஷத்தோடு அந்த இடத்திற்கு வயது 500. 500 ஆண்டு காலங்களில் சுதந்திர இந்தியாவின் 1949 வரை ஒரு வழக்கு கூட இந்த இடம் எங்களுடையது என்று பதிவாகவில்லை. 49 கூட December 22 இஷா தொழுகை வரைக்கும் அந்த பள்ளிவாசலில் தொழுகை நடந்திருக்கிறது. இது நாம் சொல்லவில்லை, உச்ச நீதிமன்றமே ஒரு தீர்ப்பில் அதை ஒத்துக்கொள்ளுகிறது. 47 December 22 இஷா தொழுகை வரைக்கும் அங்கே தொழுகை நடந்ததாக நீதிமன்றமும் ஒப்புக்கொள்ளுகிறது. இப்போது அது எப்படி எப்படியோ மாறி போனாலும் ஒன்றும் கவலை இல்லை. ஒரே ஒரு விஷயம் ஊர்ஜிதமாக இருக்கிறது உச்ச நீதிமன்றத்தினுடைய இறுதியாய் வந்த தீர்ப்பில், என்ன தெரியுமா? இது மஸ்ஜிது தான், கோவில் அல்ல. அங்கே இடித்தது தவறு. இது எல்லாம் தீர்ப்பில உள்ள வாசகங்கள், நாம் ஏதோ குத்துமதிப்பாக சொல்லவில்லை. தீர்ப்பினுடைய வாசகங்கள் இது, இது மஸ்ஜிது தான், ஆக்கிரமித்து கட்டப்பட்டது அல்ல. முழுமையாக வேற்று மதத்தவர்களின் ஆலயம் இருந்ததற்கான எந்த விதமான முகாந்தரங்களும் அங்கே இல்லை. இதெல்லாம் சொல்லிட்டு அதை இடித்தது தவறு. இவ்வளவும் சொல்லிவிட்டுத்தான் அந்த நிலத்தை ஒரு பெரும்பான்மை மக்களினுடைய நம்பிக்கை அடிப்படையில் தானமாக தர வேண்டும் என்று தீர்ப்பு. நாம் அதற்குள்ளே போகவோ அதை விமர்சிக்கவோ இப்போது நடைபெறுகிற கோலாகலங்களையும் குறித்து பேசவில்லை. நாம் பொதுவாக ஒரு சட்டம் சொல்லுகிறோம், உலகத்தில் கட்டப்பட்டிருக்கிற எந்த பள்ளிவாசலும் அடுத்தவர்களின் ஆலயத்தை தள்ளிவிட்டு கட்டப்படுவதில்லை, அடுத்தவர்களின் ஆலயத்தை ஆக்கிரமிப்பு செய்து கட்டப்படுவதில்லை. அப்படி கட்டப்பட்டால் அது பள்ளிவாசலே சேராது. சரி, அப்படி ஏதாவது நடக்கிற போது, ஒரு பள்ளிவாசல் இழக்கிற போது எதுவும் வேண்டாம், அமைதியாய் தொடர்வோம், அல்லாஹ்விடத்தில் மாத்திரம் ஒப்படைப்போம். ஹதீஸில் வருவது போல உங்களை மீறி ஒரு காரியம் நடக்கிற போது நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை, ஃபைதா கலப அலைக அம்ருன் ஃபகுல் ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எங்களுக்கு போதுமாகும். பொறுப்பை அவனிடம் சாட்டிவிட்டு நாம் நடக்க வேண்டியதுதான். அவன் இல்லத்தை அவன் பார்த்து கொள்ளட்டும் என்று ஒப்படைக்கிற வேலை, ரப்பிடத்திலே நம் இயலாமையை, நம்முடைய நிர்கதியை, நம்முடைய நிராயுதபாணியான நிலைமையை அல்லாஹ்விடத்திலே சொல்லி ஹஸ்புன் அல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்று மட்டும் தொடருவோம். மற்றபடி உலகத்தில் கட்டப்பட்டிருக்கிற எந்த பள்ளிவாசல் குறித்தும் பொது சமுதாயம், இந்தியாவிலே வாழுகிற கோடிக்கணக்கான மக்களை கொண்ட பொது சமுதாயம், வெகுஜன சமூகம் தெளிவாய் புரிய வேண்டும்.
எந்த காலத்திலும் எதையும் அபகரித்தோ இடித்தோ ஆக்கிரமித்தோ பள்ளிவாசல் கட்ட இஸ்லாத்தில் அனுமதி இல்லை என்பதை நாங்கள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் உரத்து சொல்லுகிறோம். எல்லாம் வந்த இறைவன் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அவன் சார்ந்த மார்க்க ஸ்தாபனங்கள் அனைத்தையும் அல்லாஹ் இனிவரும் காலங்களில் முழுமையாக பாதுகாத்து தந்து வருவான்.